ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக், ஆறே மாசத்துல நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை எப்படி கொண்டு வரலாம். இல்ல இல்ல, இவன் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு சுத்திட்டு இருக்க எல்லாரும் நம்ம மனதை பலவீனமாக்கி நம்மள செயல்பட விடாம தடுப்பாங்க. தனியொருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை அப்படின்னு நல்லா கேட்டுக்கோ பங்கு. மாற்றம் ஒன்றே மாறாதது, உன்னால் முடியும். இப்படி பல மோட்டிவேஷனல் வரிகளை கேட்டு நாமளும் வாழ்க்கைய மாத்திக்கலாம், நாமளும் வாழ்க்கைய மாத்திக்கலாம், நம்மள மாத்திக்கலாம்னு ஒரு முயற்சி எடுப்போம். ஆனா ஒரு கட்டத்துல நம்ம எடுத்த முயற்சி எல்லாமே நடுக்கடல்ல தொலைஞ்ச கப்பல் மாதிரி காணாம போயிடும். ஒருவேளை உண்மையாவே நம்ம எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டோமோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்குள்ளேயே வந்துடும். நம்மள நாமளே மாத்திக்கணும்னு முயற்சிகளை செஞ்சும் ஏன் மாத்திக்க முடியல? ஒரு விஷயத்த எடுத்தா அதுல எப்படி நிலைய வேலை செய்யறது? நீலாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டடா அப்படின்னு யாருமே சொல்லாத அளவுக்கு எப்படி நடந்துக்கிறது? இந்த கேள்விகளுக்கான பதில தெரிஞ்சுக்க இந்த பதிவை முழுசா கவனிங்க. பொதுவாவே நம்ம செய்யணும்னு நினைச்சு கையில எடுக்கிற விஷயம் தள்ளி போறதுக்கு முதல் காரணம் நம்ம மைண்ட் செட் தான். இதை நான் கண்டிப்பா பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற ஆழமான மைண்ட் செட்டை வைக்க நம்ம மறந்துடுறோம். சரி, போற போக்குல போவோன்னு பாதையிலேயே நம்ம எடுத்த இலக்க கைவிட்டுருவோம். உதாரணத்துக்கு, நான் டயட் எடுக்கணும், 60 கிலோக்கு வரணும் அப்படிங்கறதுதான் டார்கெட் அப்படின்னு பிளான் வச்சிருப்பீங்க. ஜஸ்ட் சும்மா ஒரு இன்டென்ஷனை செட் பண்ணிட்டு இதை செஞ்சா ஒரு கட்டத்துல கண்டிப்பா நம்ம இலக்கு உடையும். கண்ணு முன்னாடி ஃப்ரைட் ரைஸ் பீட்ஸா எல்லாம் வந்து நின்னா உடனே சாப்பிட தோணும். என்ன பொறுத்தவரை இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் எண்ணங்களை கட்டுப்படுத்துறது தான். நம்ம எண்ணங்கள் நம்ம கட்டுப்பாட்டுல இருந்தா எவ்வளோ விஷயம் நம்மள தூண்டினாலும் அது பக்கம் போகாம கட்டுப்பாடோட இருப்போம். சாப்பாடு விஷயத்துல முக்கியமா எண்ணங்கள் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். இல்லனா என்ன டயட் பிளான் பண்ணாலுமே பழைய குருடி கதவை திரடின்னு பழைய டயட்டுக்கு போயிடுவோம். ஒரு விஷயத்த கையில எடுத்துட்டா அதுல வலிமையான கட்டுப்பாடை விதைக்கணும். இதுக்கு ஒரு சிறந்த வழி இருக்கு. நான் மட்டும் இதை செய்யலனா எனக்கு பிடிச்ச இந்த விஷயம் என்னோட லைஃப்ல கிடைக்கவே செய்யாது. இந்த மாதிரி இன்டென்ஷன் வச்சுக்கோங்க. ஒருவேளை நமக்கு பிடிச்ச விஷயம் கிடைக்காம போயிடுமோ அப்படிங்க அந்த எண்ணத்திலேயே நம்ம செய்யணும்னு நினைச்சு எடுத்த விஷயத்த முடிக்க பார்ப்போம். சரி, இப்ப நம்ம கிட்ட 6 மாசம் இருக்கு. 6 மாசம் தானே இருக்கு, இதுல என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். கிட்டத்தட்ட 50 வருஷம் நம்ம கையில இருக்கு. இதுல மிகப்பெரிய மாற்றத்தையே நம்மளால கொண்டு வர முடியும். எல்லாத்தையுமே இந்த 6 மாசத்துல செய்ய முடியும். நான் லட்சாதிபதி ஆகணும்னு நீங்க வச்ச ஆசைய கூட கண்டிப்பா அடைய முடியும். 6 மாசம் போதும் சூப்பரா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு, 6 மாசம் போதும் உடல் எடைய குறைக்கிறதுக்கு, 6.5 மாசம் போதும் ஒரு முழு புக்கையே எழுதி முடிக்கிறதுக்கு. நீங்க நினைச்சா 6 மாசம் என்ன, 1 நாள் போதும் எதிர்காலத்துல மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு. உங்களோட வாழ்க்கைய 6.5 மாசத்துல மாத்தி அமைக்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் 4 இலக்கை நிர்ணயிக்கணும். அது என்ன 4 இலக்கு? வாழ்க்கையோட அடிப்படை தேவையான விஷயங்கள், காசு, ஆரோக்கியம், வேலை, அப்புறம் இன்னும் சில விஷயங்களுக்கு எக்ஸ்ட்ராவோ ஒரு இடத்த போட்டு இந்த 4 விஷயங்களுக்கும் முதல்ல இலக்குகளை செட் பண்ணணும். 4வது இலக்குல உங்க வாழ்க்கையில நீங்க அடையணும்னு நினைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், கொஞ்சம் ஃபன்னான விஷயங்கள், இதெல்லாத்தையும் எழுதிக்கணும். முதல் 3 இலக்குல காசு, ஆரோக்கியம், வேலை இது கண்டிப்பா இருக்கணும். உதாரணத்துக்கு, என்னோட பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு இருக்கணும், என்னோட சம்பாத்தியம் இவ்வளவு இருக்கணும், இவ்வளவு கடன் இருக்கு, இதை நான் இந்த மாசத்துக்குள்ள அடைச்சு முடிக்கணும். இப்படி பண சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் இலக்கை செட் பண்ணிக்கலாம். ஆரோக்கியம்னு வரப்போ நான் 1 கிலோ குறையணும், இவ்வளவு எடை கூடணும், ஆரோக்கியமான உணவுகளை நான் சாப்பிடணும், டெய்லி இவ்வளவு நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும், டெய்லி இவ்வளவு நேரம் யோகா மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு இந்த 6 மாசத்துக்கான ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட இலக்கை நீங்க செட் பண்ணலாம். வேலைன்னு வரப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், எனக்கு கம்பெனி மாறணும், நான் ஐடி கம்பெனில இருந்து விலகி வேற ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கணும், இப்படி அந்த 6 மாசத்துக்கு தேவையான வேலை சம்பந்தப்பட்ட இலக்குகளை நீங்க செட் பண்ணலாம். 4வதா இருக்க இலக்குகள்ல எங்கேயாச்சும் பயணம் செய்யணும், புல்லாங்குழல் வாசிக்க கத்துக்கணும், 6 மாசத்துல ஹிந்தி கத்துக்கணும், புது கார் வாங்கணும், இப்படி எக்ஸ்ட்ராவா இருக்க அந்த இலக்குகளை செட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல இலக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா? இது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கணும். கூடவே அது சவால் நிறைந்ததாகவும் இருக்கணும். உங்களை எல்லாத்துக்கும் வளர்ச்சி நிறுத்தக்கூடியதாகவும் அந்த இலக்கு இருக்கணும். நான் இந்த இலக்கு அடைய போறேன் அப்படிங்கிற அந்த ஆர்வமும் புத்துணர்ச்சியும் எப்பவுமே இருக்கணும். சோ முதல்ல இந்த 4 இலக்கை செட் பண்ணுங்க. பணம், ஆரோக்கியம், வேலை, மத்த இலக்குகள், இத முதல்ல செட் பண்ண பாருங்க. அடுத்ததா இப்ப நீங்க இருக்க சூழ்நிலை என்னன்னு பாக்கணும். அடப்போங்க சார், நானே காசு இல்லாம தண்டசோறு தண்டசோறுன்னு வீட்டை திட்டு வாங்கிட்டு மனச கல்லாக்கி உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற சூழ்நிலையில கூட நீங்க இருக்கலாம். இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க கொண்டு வர வேண்டிய மாற்றம் நல்ல வேலையும் நல்ல சம்பாத்தியமும். சோ நீங்க எந்த நிலையில இப்ப இருக்கீங்க, எங்க இருந்து நீங்க ஆரம்பிக்க போறீங்க, இப்படி எல்லாத்துலயுமே தெளிவா இருக்கணும். உதாரணத்துக்கு, உங்களோட பேங்க் பேலன்ஸ மாசம் 10,000 ரூபாயா அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இப்ப இந்த நிமிஷம் உங்ககிட்ட எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் உங்க உடல் எடைக்கும். உடல் எடைய குறைக்கணும்னு நீங்க பிளான் பண்றதுக்கு முன்னாடி இப்போ உங்க உடல் எடை என்னன்னு நீங்க பாக்கணும். எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? தினமும் 5 நிமிஷம் ஓடுனா கொஞ்சம் உடம்பு குறையும். இப்படி எங்க இருந்து நம்மளோட இலக்கு ஆரம்பிக்கலாம்னு சரியா சிந்திச்சு முடிவெடுக்கணும். இதுக்கப்புறம் இருக்க ஸ்டெப் தான் பிளானிங். நீங்க இப்ப எங்க இருக்கீங்க, நீங்க எங்க போகணும்,
நீங்க நினைச்ச இடத்துக்கு போகணுமா? நீங்க நினைச்ச இடத்துக்கு போகணும்னா எது லாஜிக்கான பிளானா இருக்கும்? இப்படி ப்ராப்பரா பிளான் பண்ணணும். சும்மா ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்ல, முழுசா உங்ககிட்ட 6 மாசம் இருக்கு. அந்த 6 மாசத்துக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க பிளானிங் பண்ணணும். பிளான் மட்டும் பண்ணா போதாது, அதுக்கேத்த மாதிரி செயல்படவும் செய்யணும். உதாரணத்துக்கு நீங்க 6 மாசத்துல உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அதை இலக்கா செட் பண்ணி இப்போ நீங்க என்ன வெயிட்ல இருக்கீங்கன்னு பாக்கணும். இப்போ ஒரு 120 கிலோ இருக்கீங்கன்னா 6 மாசம் இருக்கு. ஒவ்வொரு மாசமும் 10 கிலோ குறைக்கணும். அதுக்கு தினமும் காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு 20 நிமிஷம் ஓடணும், 10 நிமிஷம் ஜாகிங் பண்ணணும், 1.5 மணி நேரம் ஜிம்மில் இருக்கணும், எந்த எண்ணெய் பண்டங்களும் சாப்பிடக்கூடாது. இதுதான் டயட் பிளான். இப்படி காய்கறிகளை தான் சாப்பிடணும். இந்த மாதிரி சரியா பிளான் போட்டு 6 மாசத்துல 60 கிலோ குறைக்கிற இலக்கு தான் சரியான இலக்கு. பக்காவா பிளான் பண்ணி அதை சரியா எக்ஸிக்யூட்டும் பண்ணணும். அடுத்ததா, நீங்க வச்சிருக்க இலக்கை நீங்க அடையணும்னா, அந்த இலக்கை அடைஞ்சு வெற்றியாளன் ஆகணும்னா, அதுக்கு எந்த மாதிரியான ஹேபிட்ஸ் தேவைன்னு பாக்கணும். அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் கடைபிடிச்சுக்கணும். ஒரு நல்ல இலக்கை அடையணும்னா சும்மா அடைஞ்சிட முடியாது, அதுக்குன்னு சில பழக்க வழக்கங்கள் வேணும். அத பழகுனாதான் உங்க இலக்கை சரியான முறையில அடைய முடியும். உதாரணத்துக்கு, அதே உடல் எடைய குறைக்குதான் நீங்க இலக்கு வச்சிருக்கீங்கன்னா, உடற்பயிற்சி, நல்ல ஃபுட் டயட் இதெல்லாம் தான் முக்கியமான விஷயங்களா இருக்கும். அதுவே பணம் சம்பந்தப்பட்ட இலக்குகளை அடைய போறீங்கன்னா, சேமிப்பு, செலவழிக்கிறது இதிலெல்லாம் சரியான கட்டுப்பாடோட இருக்கிறது முக்கியமானதா இருக்கும். வேலை சம்பந்தப்பட்ட இலக்குகள் இருக்கப்போ தினமும் சில முக்கியமான இடங்களுக்கு உங்க ரெசியூமேஸ் அனுப்பி சரியான வேலையை தேடுறது முக்கியமானதா இருக்கும். இப்ப இருக்க ஹேபிட்ஸ் என்னவோ அதை நல்லா கவனிங்க. அதுல எதை மாத்தணும், என்ன நல்ல ஹேபிட்ஸை பழகணும், இப்படி எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கணும். நீங்க எந்த விஷயத்த அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதுல ஹேபிட்ஸ் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நல்ல ஹேபிட்ஸ் நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும். சோ எல்லாம் பக்காவா பிளான் பண்ணதுக்கு அப்புறம் உங்க இலக்கை நீங்க அடைய என்னெல்லாம் நல்ல ஹேபிட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும். அடுத்ததான் நீங்க செய்ய வேண்டியது, குறைந்த காலத்துல அடையிறதுக்கான கோல்ஸை பிரிச்சு பிரிச்சு செட் பண்ணணும். நான் 6 மாசத்துல 60 கிலோ குறைக்கணும் அப்படின்னு நீங்க இலக்கு வச்சு செயல்படுறீங்க. இப்போ இந்த இலக்கையே சின்ன சின்னதா பிரிக்கணும். ஒவ்வொரு மாசமும் 10 கிலோ நான் குறைக்கணும், ஒவ்வொரு வாரமும் 3 கிலோ குறைக்கணும். இப்படி சின்ன சின்ன இலக்கா பிரிச்சு நம்ம செய்யறப்போ, இதை நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னும் 5 மாசம் இருக்கு, இன்னும் 4 மாசம் இருக்கு அப்படின்னு தள்ளி போட மாட்டோம். இந்த வாரமே நம்ம 3 கிலோ குறைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மைண்ட்ல இருக்கும். சரியான டைமை செட் பண்ணி சின்ன சின்ன இலக்குகளை நீங்க அடையிறீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா உங்கள பெரிய இலக்குகளை அடைய வச்சிரும். சோ முதல்ல சின்ன சின்ன இலக்குகளை செட் பண்ணி அதை அடைஞ்சு அதுக்கு ஊக்கமும் பரிசுகளும் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கோங்க. சோ தானா பெரிய இலக்குகளை அடைஞ்சிருவீங்க. இப்ப எல்லாமே பிளான் பண்ணி பக்காவா இலக்குகளை செட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இது எல்லாத்தையும் செயல்படுத்தணும். இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறந்த பிளான நீங்க போட்டாலுமே அதுக்கு ஏத்த மாதிரியான செயல்பாடுகளை நீங்க செய்யாத வர உங்களால கண்டிப்பா இலக்கு அடைய முடியாது. நீங்க போட்ட பிளானும் ஒர்க் ஆகாது. எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ணிட்டு சும்மா உட்காந்து எல்லாம் நடக்கும்னு நீங்க நினைச்சா அது தப்பு. கண்டிப்பா அது நடக்காது. 6 மாசத்துல நீங்க இந்த இலக்கை அடையணும் நிர்ணயிச்சுட்டா, அந்த 6 மாசத்தோட முதல் நாளே நீங்க செய்ய வேண்டிய எல்லா செயல்பாடுகளையுமே ஆரம்பிச்சிடணும். அப்பதான் உண்மையான மாற்றமே உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி அதை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஒரு ஜேர்னல் மாதிரி வச்சுக்கணும். இந்த ஜேர்னலிங் உங்களுக்கு எல்லா விஷயத்திலயுமே இருக்கணும். டைரி மாதிரி எடுத்து அதுல உங்க பிளான்ஸ் என்ன, எதெல்லாம் சரியா ஃபாலோ பண்ணீங்க, என்னெல்லாம் பண்ணாம மிஸ் பண்ணீங்க, இப்படி எல்லாத்தையும் டெய்லி நோட் பண்ணி வைக்கணும். இந்த ப்ராக்ரஸ் தான் உங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணி மூவ் ஆன் ஆகி போக வைக்கும். இப்போ உங்ககிட்ட எந்த டைரியும் இல்லை, ஜேர்னல் பண்ற பழக்கமே இல்லை அப்படின்னா, இப்போ ஒரு டைரி வாங்கி அதுல உங்களோட உணர்வுகள், உங்க பிளான்ஸ், உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ், நீங்க அப்சர்வ் பண்ண விஷயங்கள் இதெல்லாத்தையுமே நோட் பண்ணி வைங்க. முன்னேற்றங்களை நீங்க பார்க்க பார்க்க சம உற்சாகத்தோட உங்க இலக்கை நோக்கி நீங்க பயணிப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நீங்க ரொம்ப நேசிக்கிற விஷயம், நீங்க வெறுக்கிற விஷயம், இப்படி எல்லாத்தையுமே நோட் பண்ணணும். உங்க மண்டைக்குள்ள என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கு இதெல்லாம் முக்கியம்னு நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஜேர்னலிங் உங்களோட எண்ணங்களை ஒழுங்கா தொகுத்து வைக்கும். நீங்க பார்க்க மிஸ் பண்ண விஷயங்கள் எல்லாம் உன்னிப்பா பார்க்க வைக்கும். உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதுல சரியா கவனம் செலுத்த வைக்கும். அடுத்ததா, நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியா போகுதான்னு பாக்குறது, உங்க ப்ராக்ரஸ் எல்லாத்தையுமே அளவிடுறது. உங்க வாழ்க்கையிலேயே உண்மையான மாற்றத்தை நீங்க பாக்கணும்னா, நீங்க என்ன விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதுக்கான ப்ராக்ரஸ் சரியா மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க ஒரு விஷயம் செய்யறீங்கன்னா அதை அப்படியே விட்டுறக்கூடாது, அதை எப்படி செய்யறீங்க அப்படின்னு பாக்கணும். அப்போதான் இதுலயாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியுமான்னு உங்களால சரியா நோட் பண்ண முடியும். உங்களோட உடல் எடையிலையும் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லையும் சரியா ப்ராக்ரஸ் பண்ணலன்னா, டயட், எக்ஸசைஸ் பிளான்ஸ் எல்லாம் உண்மையாவே ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்பப்போ நின்னு நம்ம சரியான பாதையில தான் போறோமா அப்படின்னு ட்ராக்கை செக் பண்ணலன்னா, எப்படி உண்மையாவே நம்ம சரியான பாதையில தான் போறோம்னு நமக்கு தெரியும்? சோ எல்லா விஷயத்தையும் ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. போராட்டம் இல்லைன்னா கண்டிப்பா ப்ராக்ரஸ் இருக்காது. முயற்சி பண்ணி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டாச்சும் செஞ்சாதான் நம்மளால சரியான ட்ராக்ல போக முடியும், நம்ம இலக்கையுமே சீக்கிரம் அடைய முடியும். நம்ம இலக்கை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலுமே தியாகம் இருக்கும்,
கஷ்டங்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். ஓய்வே இல்லாம பேஷனோட செயல்படுறவங்க எல்லாரும் சரியான ப்ராக்ரஸ் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களோட ப்ராக்ரஸ் மத்தவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. நம்மளுடைய பயணத்தை சரியா முடிக்க நமக்கான நேரமும் சக்தியும் தான் நமக்கு தேவைப்படும். மத்தவங்களோட எந்த விஷயமும் நமக்கான இலக்குல நம்மள சரியா பயணிக்க வைக்காது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி வளைஞ்சு போகணும். உங்களுக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை போட்டு அதுக்குள்ள மட்டுமே தான் நான் இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்க கூடாது. நீங்க அடையணும்னு நினைக்கிற இலக்குக்கு ஏத்த மாதிரி நீங்க வளைஞ்சு போய்கிட்டே தான் இருக்கணும். நீ இந்த பிளானை சரியா பண்ணி முடிக்க முடியாது. இதை செய்யறது கஷ்டம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களை தடுக்க உங்க வழியில குறுக்க வரும். நிறைய புது புது வழிகள் உருவாகும். அதெல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தாலும் அது கண்டுக்காம விட்டுருவீங்க. சோ எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுக்கணும்னா அதுக்கு ஓப்பன் மைண்டடா இருக்கணும். புது புது விஷயங்களை வரவேற்கணும். ஏதாவது வித்தியாசமான வழிகள் இருக்கா? அது எல்லாமே உங்க இலக்குல உங்களை தீர்மானமா நிக்க வைக்குதா? இப்படி எல்லாத்தையுமே பார்க்கணும், வரவேற்கணும். உங்க இலக்கை நீங்க அடையிற வரைக்கும், உங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர வரைக்கும் நீங்க வச்சிருக்க இலக்குல குறியா நின்னு செயல்படுங்க. எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுத்து போறவங்க தான் பிளஸ்டுன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க என்ன வடிவமா இருந்தாலும் அதுல கரெக்டா ஃபிட் ஆயிடுவாங்க. நீங்க எடுத்த முடிவுகள்ல தீர்மானமா இருக்கணும். அந்த தீர்மானத்துக்கு வளைஞ்சு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா அதுக்குமே நீங்க தயாரா இருக்கணும். சோ நீங்க எடுத்திருக்க முடிவுகள்ல தாராளமா வளைஞ்சு கொடுத்து போகலாம். இது உங்க இலக்குகளை அடையறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். முடிவுல ஒரு லைன் வரும், அந்த லைனை கிராஸ் பண்ணணும். போதும்பா, இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு நீங்க கிவ் அப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தோல்விதான் கிடைக்கும். எல்லாமே பண்ணியும் லாஸ்ட் மினிட்ல கடைசி கோட்டை கடக்க போற நொடியில வேணான்னு டிராப் பண்றவங்களுமே இருக்காங்க. அந்த கடைசி கோட்டை தாண்டறது தான் கஷ்டமான விஷயமே. அதை மட்டும் கடந்துட்டா போதும், நமக்கான எல்லா வெற்றியும் நம்ம மேல கொட்டி குவிஞ்சிரும். போய்கிட்டே இருக்கப்போ போதும் முடியலன்னு நீங்க தடுமாறி உட்கார பாக்குறீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னைக்குமே உங்களை யாராலையுமே தோக்கழிக்க முடியாது. நீங்க முடிக்காம எந்த விஷயத்தையுமே விடமாட்டீங்க. நீங்க இந்த இலக்கை எந்த விஷயத்துக்காகவும் விடமாட்டீங்க. நீங்க இந்த இலக்கை அடையணும்னு ஆரம்பிக்கிறப்பவே நான் கடைசி கோட்டை அடையிற வர விடமாட்டேன் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான எண்ணத்தோட செயல்படுங்க. முன்னேறி போய்கிட்டே இருங்க. என்னைக்குமே கிவ் அப் பண்ணாதீங்க. முன்னேறி போக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஓடிக்கிட்டே இருங்க. ஈவன் அந்த ஃபினிஷ் லைன் உங்க கண்ணு முன்னாடி தான் இருக்கும், அதை நீங்க அடைஞ்சு முழுமையான மாற்றம் உங்களுக்கு கிடைச்சிட்டா கண்டிப்பா உங்களை நினைச்சு நீங்க அவ்வளவு பெருமைப்படுவீங்க. வெறும் அந்த லைனை கிராஸ் பண்ணணும்னு மட்டும் நீங்க நம்பிக்கை வைக்க கூடாது. உங்களால அடைய முடியும், அது கிட்டதான் இருக்கு, நான் அடைஞ்சிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மோட்டிவேஷனை உங்களுக்குள்ள நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க எப்படி இந்த ரேஸ் ஆரம்பிக்க போறீங்க, ரேஸ்ல நீங்க எங்க இருக்கீங்க, இதெல்லாம் அதிக முக்கியமல்ல. எப்படி அந்த ஃபினிஷ் லைனை நீங்க கிராஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறதா விஷயமே. உங்க கண் பார்வை எல்லாமே ஃபினிஷ் லைன் மேலதான் இருக்கணும். உங்களை சுத்தி இருக்க பிரச்சனைகள் மேலேயே உங்க குறி இருக்க கூடாது. நீங்க அடையக்கூடிய அந்த ஃபினிஷ் லைன் தான் அடுத்து வரக்கூடிய ஒரு புது ரேஸுக்கே ஆரம்பமா இருக்கும். இப்ப எல்லாம் முடிச்சுட்டு நீங்க பின்னாடி திரும்பி பாக்குறப்போ அந்த 6 மாசமும் ஒரு வெற்றியாளனா தினம் தினம் வாழ்ந்திருக்கீங்க அப்படிங்கிற சந்தோஷமும் பெருமையும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு விஷயத்த கையில எடுத்து அதை சரியா முடிக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு அதை செய்யறவங்களுக்கு தான் தெரியும். ஆனா அதை நீங்க எடுத்து சரியா முடிச்சிட்டீங்கன்னா பா நம்மளும் வர்த்துதான் அப்படிங்கிற அளவுக்கு சந்தோஷ உணர்வு வரும். இதுக்கப்புறம் செய்யக்கூடிய எல்லாத்தையும் நீங்க வேகமா சிறப்பா செய்வீங்க. ஏன்னா இந்த முதல் வெற்றி கொடுத்த ஊக்கம் உங்களுக்கு காலம் முழுக்க இருந்துகிட்டே இருக்கும். 6 மாசத்துலலாம் வாய்ப்பில்ல அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா உங்களுக்கு நீங்களே ஒரு சேலஞ்ச் கொடுத்துக்கோங்க. இதை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன், நான் இதை செய்வேன் அப்படிங்கிற மைண்ட் உங்களுக்கு இருக்கணும். அப்ப 5 வருஷத்துல அடைய வேண்டிய விஷயங்களையே உங்களால 6 மாசத்துல அடைய முடியும். உங்க வாழ்க்கையை அழகாக்கக்கூடிய விஷயங்களை நீங்க செய்யறதுல எந்த தப்புமே இல்லை. அதை மனசார சந்தோஷத்தோட நீங்க செய்யலாம். இன்னும் உங்க வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்களையும் செய்யலாம். சில இலக்குகளை ஃபிக்ஸ் பண்ணுங்க, 6 மாசம் அதை அடைய கடுமையா உழைங்க. ஒரு ட்ரை கொடுத்துதான் பாருங்களேன், சே நாமளும் கெத்துதான் அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். 6 மாசத்துல நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடையணும். உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா என்ன செய்யலாம் அப்படிங்கறத இப்ப முழுசா பாக்கலாம். முதல்ல 4 இலக்குகளை நிர்ணயிக்கணும். 2, இப்ப எந்த சூழ்நிலையில இருக்கீங்க அப்படின்னு பாக்கணும். 3, சரியான பிளான உருவாக்கணும். 4, உங்க இலக்கை அடைய வைக்க உங்களை வெற்றியாளனாக்க என்னெல்லாம் நல்ல ஹேபிட்ஸ் இருக்கோ அதெல்லாம் செய்யணும். 5, பெரிய இலக்குகளை சின்ன சின்ன இலக்குகளா பிரிச்சு வைக்கணும். 6, வச்ச இலக்குகளை செயல்படுத்த துவங்கணும். 7, ஒரு டைரி வச்சு எல்லாத்தையும் நோட் பண்ணணும். 8, ப்ராக்ரஸ் எல்லாத்தையும் சரியா மெஷர் பண்ணணும். 9, நீங்க வச்ச இலக்குகள் எல்லாத்துக்கும் வளைஞ்சு போகணும். கடைசியா 10th ஸ்டெப், நீங்க வச்ச இலக்கோட ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ணணும். எப்பவுமே கிவ் அப் பண்ணிடக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு அடுத்த நாளும் நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் தான். இப்பவே உங்களை கேளுங்க, இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ நீங்க செய்யற செயல்கள் நாளைக்கு நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுகிட்ட உங்களை கூட்டிட்டு போகுமா? இல்லன்னு பதில் வந்தா அதுக்கேத்த மாதிரி மாற்றங்களை செய்யணும். நீங்க மட்டும்தான் உங்க வாழ்க்கையை மாத்த முடியும் அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கோங்க. வேற யாரும் உங்களோட வாழ்க்கையை மாத்தி அமைச்சு அழகாக்க முடியாது. எப்பவுமே கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்து சிறந்த விஷயங்களை அடைய முடியாது. கொஞ்சம் எழுந்திருச்சு நடந்துதான் பாருங்களேன்.
வெளியே வந்துதான் பாருங்களேன், வாழ்க்கையே வித்தியாசமானதா இருக்கும். எல்லா சூழ்நிலையிலும் ஒரு விஷயத்த சொல்லிக்கோங்க, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் வச்ச இலக்க அடைஞ்சே தீர்வேன். இந்த பிடிமானத்தை உங்களுக்குள்ள வச்சு 6 மாசத்துல உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய இலக்குகளை பின்பற்றி உங்களை நினைச்சு நீங்களே பெருமைப்படுற அளவுக்கு வெற்றிகளை அடையுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்கோம் நம்புறேன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.